ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் இருக்க காக்கரட்டான் பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காக்கரட்டான் பூ வந்து ரப்பர் காக்கரட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பியோர் ஒயிட் கலர் தாங்க. இந்த பூக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 8 டேஸ்க்கு இதே மாதிரி வெடிக்காமல் மொட்டாகவே இருக்கும். நம்ம என்றைக்கு தேவையோ அன்னைக்கு பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 8 டேஸ் கழித்து தான் வெடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி பூத்த பூ. இது வந்து இப்போது மொட்டாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம என்றைக்கு தேவையோ அன்னைக்கு பறிச்சுக்கலாம். இந்த பூக்கள் வந்து நல்ல பெருசு பெருசாக பார்க்குறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. செடியும் சூப்பராக பெருசாக தலைஞ்சு வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பெருசாக தண்ணி பாயிட இடமும் இல்லைங்க. ரொம்ப மேடு சரிவான இடத்துல தான் வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த காட்டில் ரொம்ப தண்ணியாக இருந்தப்போ கொஞ்சம் மேட்டில் தூக்கி வச்சோம். ஆனால் இப்போ எங்களால் மறுபடியும் புடுங்கி வைக்கிற அளவுக்கு இல்லை. புடுங்கினா செத்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மொக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி பறிச்சுக்கலாங்க. இது வந்து விவசாயமாக, அதாவது முழுசாக தோட்டமாக போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரகம் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம். குண்டு மல்லி தோட்டம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து காலையில் நேரங்களில் மட்டும்தாங்க பறிக்க முடியும். அதாவது 10 மணிக்கு மார்க்கெட் கொண்டு போகணுன்னா காலையில் பறிக்கணும், 10 மணிக்கு முன்னாடி பறிக்கணும். ஆனால் இது அப்படி கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம். அதாவது ஈவினிங் கூட பறிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வச்சுருந்தோன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள். இதெல்லாம் 8 டேஸ் ஆன பூ, அதாவது விழுற ஸ்டேஜில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் காம்பு வந்து இதாகிடுச்சு, லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 8 டேஸ் ஆன பூ. ஆனால் இது வந்து கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது வெடிக்க ஆரம்பிக்கிற பூ வந்து உதறத்துக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்படி நம்ம வந்து மொத்தமாக எல்லாமே பறிச்சுக்கலாம். இது வந்து நம்ம விவசாயமாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்ற செடி அப்படின்னா இது பண்ணலாங்க. இது வந்து நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஏரியாக்களில் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்மளோட ஏரியாக்களுக்கு வருமா அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஆனால் நம்மளது நல்லா வந்துட்டுருக்குங்க. ஒரு செடி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு இந்த இதில் இன்னும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஒரே செடி தான் வச்சோம், ஒரு செடியுமே ரொம்ப சூப்பராக வந்தது. அதனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். வேணுன்றவங்க, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வீட்டுக்கு நமக்கு ஒரு செடி வேணும் அப்படின்றவங்க கூட இந்த செடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காக்கரட்டான் அப்படின்றது வாசம் இல்லை அப்படின்றனால நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இந்த காக்கரட்டான் தான் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ். அதாவது பூ இல்லாத சீசனில், இந்த சீசன்லலாம் குண்டுமல்லி பூவே இருக்காதுங்க, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மொளம் 250 ரூபா அந்த ரேட்டில் இருக்கும். அப்படிங்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பூ தான் அதிகமாக கிடைக்கும், காக்கரட்டான் தான் அதிகமாக கிடைக்கும். இதுவே எல்லா சீசன்லேயும் பூக்கிற மாதிரி காக்கரட்டான்லாம் வந்துருச்சு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.